ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஒருத்தர் பிறந்திருக்காரு இதே வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அவர் யார்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன் முத்துக்குமார் நான் முத்துக்குமார் கேள்விப்பட்டிருக்கீங்களே அவர் தான் ரிலீஸிஸ்ட்டு பாட்டெல்லாம் எழுதுவார்ல அவர் தான் ஸோ இன்றைக்கி அவரை பற்றி தான் பார்க்க போகிறேன் ஏன் நான் அவரோட பிறந்த நாள் இன்றைக்கி அவருக்கு அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகல வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இதே நாள் ஜூலை பன்னெண்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் அவர் பிறக்கிறாரு நான் முத்துக்குமார் அவரோட நாலு வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க ஓகேங்களா நாலு வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அப்பாவோட இதிலே தான் வளர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம சென்னையில் உள்ள பச்சை பாஸ் காலேஜ் இருக்குல்ல ரொம்ப பிரபலமான பச்சை பாஸ் காலேஜ் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதில் தான் அவர் படிச்சிருக்கிறாரு படித்து வளர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்து பாலு மகேந்திரா கூட வந்து நாலு வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு மகேந்திரா இருக்கிறதில்ல அவர் கூட நாலு வருஷம் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா சீமான் எடுத்த படத்தில் லரிசிஸ்ட்டாக அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதை அவர் யூஸ் பண்ணி அந்த படத்துக்கு வந்து ரிலீக் ரிலீக்ஸ் செலுதுறாரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் வந்து தமிழில் வந்து அழிய முடியாத பாடல்கள்லாம் எழுதியிருக்கார் அவர் ஓகேங்களா அதுலேயே வந்து ரெண்டு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு நாலு ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு அந்த அவர் எழுதின பாடல்களுக்கு அவர் பாட்டை கேட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும் முத்துக்குமாரும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்தாங்கண்ணா அவங்க பாட்டு வந்து வேறு லெவலாக ஹிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா பாட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த பாட்டெலாம் போட்டால் எனக்கு காப்பிரைட் லைம் தான் வரும் ஸோ அதனால் அந்த பாட்டெலாம் போட போகிறதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீடமும் அதுக்கப்புறம் வாரணமாயிரம் இருக்குல்ல இது ரெண்டுத்துக்குமே அவர் தான் வந்து டைலாக் ரைட்டராக இருந்திருக்கிறார் இந்த ரெண்டு படத்துக்கு ரெண்டு படமே செம்ம ஹிட்டான படங்கள்ல நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயம் நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் அவரை பற்றி தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு வரும்போது தான் எனக்கே இந்த விஷயம்லாம் தெரியுது அவரை பற்றி நான் முத்துக்குமார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி இறந்து போகிறாரு ஹார்ட் அட்டாக்கில் அவர் வீட்டிலேயே சென்னையில் வந்து இறந்து போயிடுறாரு ஸோ அவரோட லாஸ்ட்டு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வம் தாளமயம் இருக்குல்ல அந்த படத்தில் தான் கடைசியாக வந்து அவர் வந்து ரிலீக்ஸாக எழுதியிருக்காரு வித்து ஏஆர் ரகுமான் கூட ஸோ இதுதான் அவரோட லாஸ்ட்டு படம் அவர் வந்து தமிழ் உலகத்தில் வந்து மிகப்பெரிய லெரிசிஸ்டாக இருந்திருக்கிறார் நான் முத்துக்குமார்னால் அவ்வளோ பிரபலமாக இருந்தவர் அந்த பதினேழு வருஷத்தில் ஸோ அவர் வந்து இவ்வளோ சீக்கிரமாக அவரோட நாற்பத்தி முப்பத்தி ஓராவது வயசில் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது அவர் இறக்கும் வந்து எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான் ஸோ இதுதான் வந்து நம்ம நாகராஜன் முத்துக்குமார் நான் முத்துக்குமார் சொல்கிறோம்ல அதுதான் நாகராஜன் முத்துக்குமார் ஸோ அவரோட இதுதான் அவரோட ஜேர்னி இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய் ஆ முத்துக்குமார் நடராஜனா நாகராஜனா சாரி மாற்றி சொல்லிட்டேன் நாகராஜன் முத்து அவர் லாஸ்ட்டு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வம் தாளமயம் ஏஆர் ரகுமான் கூட அவர் நடிச்சிருக்காரு சட் நடிச்சிருக்காருன்ட்டு ஸ்டாப் பண்ணு கதவு சாதிஜி எங்கள் அம்மா பார்க்குது